ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. ஸோ கடந்த ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் வந்து நானும் போட்டிருக்க மாட்டேன், சாரை வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து உடம்பு சரியாமல் போயிடுச்சு, சரிங்களா? ஸோ சாப்பிட்ட ஃபுட்டு வந்து ஒத்துக்காத்தனால வந்து உடம்பு சரியாமல் போயிடுதுனால ஒரு வாரம் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவராக இருந்ததுனால வந்து வீடியோ எதுவும் போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டுருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன், அதேமாதிரி ஜெகதீஷ் சாரும் வந்து ஒரு டெஸ்ட் சொல்லியிருந்தார். அந்த ரெண்டு டெஸ்ட்டுமே வந்து நம்ம இன்றைக்கும் நாளைக்கும் கனெக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? அது என்னென்ன டெஸ்ட்டுன்றது நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு வந்து ஒரு லைவ் டெஸ்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ என்ன லைவ் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே? ஆல்ரெடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போடும்போதே சாரே தெளிவாக சொல்லியிருப்பார். அதாவது ஒரு மாதம் முடிஞ்ச உடனே ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து ஒரு 100 மார்க் வந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். 100 கொஸ்டின் கொடுக்குறேன், எவ்வளோ பேர் வந்து கரெக்டாக அட்டன் பண்ண இடத்தை பார்க்கலான்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே போடுடும், சரிங்களா? அதாவது செப்டம்பர் 1 லிருந்து 30 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லாக போடுடும். அது நல்ல வேலை, அது முடிச்ச உடனே தான் வந்து உடம்பு சரியாக போயிடுச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் போட வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து அக்டோபர் 3 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கும். இந்த 3 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி முடிச்சிடும். அக்டோபர் 4 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ லேட் ஆனாலும் உங்களுக்கு போட வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கப்புறம் தெளிவாக போடுறோம், சரிங்களா? அதனால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்றைக்கி ஈவினிங் ஓகே 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் 100 வினாக்கள் இருக்குது. அந்த 100 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கப்படும். ஸோ ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் வந்து நம்ம அதிலே கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ வந்து ஜெகதீஷ் சார் தான் வந்து கனெக்ட் பண்ணுவார். அடுத்து இன்னொரு டெஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டார்கெட் 2 டெஸ்ட் சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஸோ இந்த டார்கெட் 2 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கும், சரியா? நாளைக்கு காலையில் 11 மணிக்கு அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்குண்டான ஆன்சருக்கையும் நாளைக்கு ஈவினிங்கே நம்ம கொடுத்துருவோம், சரிங்களா? அது வந்து நான் நேற்று கனெக்ட் பண்ண வேண்டியது, ஆனால் சுத்தமாக ஒன்றுமே முடியாததுனால வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதன் காரணமாக வந்து நாளைக்கு நம்ம அந்த டெஸ்ட்டை வந்து வைக்கிறோம், சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி எடுத்துகிட்டேன் அப்படின்னா நாளைக்கு நான் அதை போஸ்ட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வந்து டார்கெட் 2 ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஈவினிங் அதே 5 மணிக்கு வந்து அதுக்கொன்று ஆன்சர் கீ வந்து நம்ம போட்டுருவோம், சரிங்களா? ஸோ வந்து இன்றைக்கி ஒரு டெஸ்ட் இருக்குது, நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, ரெண்டு டெஸ்ட்டுமே சரியாக பயன்படுத்திங்க, ஓகேவா? ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம முடிச்ச பிறகு டார்கெட் 3 போர்ஷன் வந்து நம்ம அடுத்த 25 டேஸ்க்கு உண்டான பிளானை வந்து நான் நாளைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து வீடியோ போட்டு வரேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப ஃபீவராக இருந்ததுனால உடல்நிலை சரியில்லாததுனால வந்து வீடியோ எதுவும் போட முடியல. ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய மன்னிப்பு நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் அந்த ஜிகே பார்ட் வீடியோ வந்துடும். அது மேக்ஸ் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கும், அதுக்கு நிறைய பேர் வந்து நல்லாயிருக்கு, அதை ரெகுலராக போடுங்க சார் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கணம் சம்மந்தமான வீடியோக்கு நம்ம சொல்லியிருந்தோம், சரியா? அதில் இந்த அகரவரிசைப்படி வரிசைப்படுத்துக்கு அப்படின்ற ஒரு இலக்கண டாபிக் மட்டும் இது வரைக்கும் கேட்ட ஒரு கொஸ்டின் ஒரு 25 கொஸ்டின் எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் பேஸ் இலக்கணம் அனலைஸ் வீடியோவும் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கும், சரிங்களா? ஸோ அதில் நம்ம இந்த தான் தோய் வைக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த அக்டோபர் 20 அப்புறம், ஓகேவா? இந்த அக்டோபர் என்ன இந்த ஒரு வாரம் இந்த ஒரு 2 வாரம் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, சரிங்களா? இன்றைக்கி அக்டோபர் 9 ஸோ அப்படின்னும் போது இந்த ஒரு இன்னொரு 10 டேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அக்டோபர் 20 அப்புறம் ஒரு சஸ்பென்ஸோட ஒரு புதிய விஷயத்தை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அது உங்களுக்கே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பயணிக்கக்கூடிய வேகம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும், சரிங்களா? ஏன்னா இதே வேகத்தில் பயணித்தோம் அப்படின்னா நம்ம வந்து குரூப் 4 உண்டான இலக்கு அடைய முடியாது. இதை தாண்டி நம்ம பயணிக்கும் போது தான் அதனுடைய இலக்கை வந்து நம்ம கண்டிப்பாக அடைய முடியும், சரிங்களா? ஸோ அதுக்குண்டான உத்வேகம் வந்து அக்டோபர் 20 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த 10 டேஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஜிகே வீடியோஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டுருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம பயணிக்கக்கூடிய வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கே வந்து ஆச்சரியமானதாக இருக்கும், சரிங்களா? அதை என்னத்தை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். நல்லா கவனிச்சிங்க. இன்றைக்கி ஈவினிங், சரிங்களா? இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் டெஸ்ட் இருக்குது. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு டார்கெட் 2 உண்டான கொஸ்டின், சரிங்களா? அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு அதில் நான் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் அது இன்னொரு நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுத்துருவோம், டெஸ்ட்டுக்கும் நான் PDF வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் வந்து நம்ம கொடுத்துருவோம், சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ இன்றைக்கும் டெஸ்ட் இருக்குது, நாளைக்கும் டெஸ்ட் இருக்குது. இன்றைக்கி இருக்க டெஸ்ட் வந்து லைவ் டெஸ்ட்டு, ஓகேவா? நாளைக்கு வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் நம்ம ஷேர் பண்ண டெஸ்ட்டு. ஓஎம்ஆர் இருக்குது அப்படின்னா நம்ம அக்கறை ஓஎம்ஆர் தான் பயன்படுத்துகிற அவசியம் கிடையாது, ஏதாவது ஒரு ஓஎம்ஆர் வச்சுருந்தா போதும், அதை நீங்கள் வச்சு அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், சரியா? ஸோ நாளைக்கு 11 மணிக்கு, இன்றைக்கி 5 மணிக்கு, மறக்காதீங்க, சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பற்றியில் வேறு ஒரு முக்கியத்துவம் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அர்ப்பன் துரோன் அகாடமி. தேங்க்யூ.